என்னுடைய வே ஆஃப் ஸ்பீச் வந்து வழக்கமாக நம்ம டீ கடையில் சலூனில் பேசிட்டு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ வந்து எல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வரான், அவனுக்கு தமிழே தெரியாது, அதான் பிரச்சனை. நான் வந்து இந்த மாதிரி இலக்கண கடையில் 9 வருஷம் எழுதி 9 வருஷம் பிளாக்ல எழுதி 2006 பேர் தான் பார்த்தான். 2009 வந்து ரூட்டை மாத்துறேன், அது மேட்ரு. இவங்க பண்றது வந்து சேவியா, நாம இது பண்றது வந்து ரூடு தட்ஸ் ஆல். பிளஸ் இங்க ஒரு விஷயம், ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து மனுஷங்களுக்கு சம்பந்தப்பட்டது. மனுஷங்களுக்கு சம்பந்தப்பட்டது என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ எல்லா விஷயத்தையும் ஒரு ஜோதிடர் வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அது வேஸ்டா போயிடும். புரியுதுக்கா? இங்க வந்து ரொம்ப அழகா கொடுத்தாங்க அந்த வரிசை, காதல், களவு, அப்புறம் காமம், இதுதான் வந்து நம்மளுடைய பண்பாடு. இப்போ காதல், காதல் பிறகுது, காதல் பிறந்தது களவு நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. களவும் கட்டும் வர அப்படின்னு ஒரு செய்ய கூட இருக்கும். களவுன்னா வந்து அர்த்தம் சொத்து ஆட்டே போடுறது கிடையாது. அந்த சைடு அப்பா அம்மா, இந்த சைடு அப்பா அம்மா தெரியாம கடலை போடுறது, அதான் களவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் காமம். இப்போ அது மாறி போச்சு, அது வேற கதை. பட் நம்மளுடைய பண்பாடு இங்க கொடுத்துருக்கிற தலை போடுறது சரியான வரிசை உட்காந்து. இப்போ நீங்க வந்து காதல் காமம் தான் கொடுத்துருக்கிறது சப்ஜெக்ட்டு, இதோட வந்து பணத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது மூணு பத்தியம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கையிலிருந்து வேலூருக்கு போகலாம். வந்து சைக்காலஜியில் வந்து என்னடா சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்தூலமாக செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கு உங்களை உண்டக்கூடிய அந்த ஃபீல் என்னடானா கொல்லுதல் அல்லது கொல்லப்படுதல், அதான்டா நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வன்முறையில நேரடியாவே பண்றான், வன்முறையில வந்து நேரடியாவே பண்றான். காலத்துல வந்து இன்டைரக்டா முடியுது, அது வந்து என் பிளாக பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்க பணம், அதாவது பணம்ன்றது வந்து என்னன்னா வன்முறையா செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சுக்கிட்டு செய்யலாம் ஒன்று. அதே போல பணத்தால் காமத்தையும் விலைக்கு வாங்கலாம். அது இது எல்லாமே ஒரே கேட்டகரி. சரி, எல்லா பயிலும் ஏன் கொல்லணும், ஏன் கொல்ல பணமும் குடிக்கணும், அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சைக்காலஜியில். அதுக்கான பதில் கிடையாது சைக்காலஜியில், கிளியரா சொல்லலாம் நீ என்ன வேணா செய்யுங்க. நீ செய்யறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய பேசிக்கல் இன்ஸ்டிங் என்னடானா ஒன்று கொல்லணும் இல்லை கொல்லப்படணும். கொஞ்சம் இறங்கி வந்து சொன்னால், மனிதர்கள் எல்லாமே ரெண்டு குரூப்பு, ஒன்று மசாகிஸ்ட் இன்னொன்று சாடிஸ்ட். மசாகிஸ்ட்னா தன்னை தானே துன்புறுத்தி கொள்வது, அதில் ஒரு ஆனந்தம் அடையிறது. உதாரணத்துக்கு இப்போ சரக்கு பார்த்திங்க இருப்பாங்க, அவங்க சம்சாரத்தெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில் போடலாம். மசாகிஸ்ட் அடி வாங்கும், உதவாங்க, மிதி வாங்கும், திரும்பி மறுநாள் காலையில் அவருக்கு பெட் காஃபி கொடுத்து எடுப்போம், அது மசாலிசம். சாடிசம் அது வேற. சரி, இந்த மனிதர்கள் இப்படி சாடிஸ்டாகவும் மசாலிஸ்டாகவும் மாறுறதுக்கு ஜோதிடத்தில் என்ன காரணம்? இப்போ அவங்களுக்கு தெரியும் பாவகிரகம் சுபகிரகம் இருக்கு, நைசர்கிக பாவகிரகம், நைசர்கிக சுபகிரகம், அதுக்கு இல்லாமல் லக்னாத் பாவகிரகம் சுபகிரகம் வருது இல்லைங்களா. யாருடைய ஜாதகங்களில் பாவகிரகம் வலுத்து இருக்கிறதோ அவன் சாடிஸ்டா மாறும். புரியுதுங்களா? எவருடைய ஜாதகத்துல சுபகிரகங்கள் வலுத்து இருக்கிறதோ அவன் வந்து மசாகிஸ்டா இருப்பான், எதிராளி அவன் காலம் தெரிச்சுக்கிட்டே இருப்பான், மசாகிஸ் குடும்பத்துல இருப்பான். சரி, இதுக்கு மூலம் என்ன சொன்னாயிரம்
இந்த மாதிரி வண்டி எப்படா வாங்க போறான்னு ரேஸ்ல போய் விழுந்தாருன்னு அவன் சாவறான். அதான் கான்செப்ட். இப்போ இவன் ஏன் கொல்லணும், ஏன் கொல்லப்படணும், இதுதான் வந்து படைப்பினுடைய சூட்சமம். அதாவது நீங்க வந்து உயிர்கள் எப்படி தோன்றின அப்படின்னா வந்து முதல்ல வந்து சோசியல் அங்கஜீவி வருது, அமீபா, ஒரே ஒரு செல்லு தான். அந்த செல்லு வந்து வளர்ந்து ரெண்டா பிரியுது, தன்னை தானே காப்பி பண்ணிக்கிட்டு ரெண்டா பிரியுது. ஆனா எல்லாத்துக்கும் மூலம் வந்து அந்த ஒரே உயிர் தான். அந்த ஒரே உயிர் அப்ப இருந்ததுனால இப்ப வந்து இந்த ஹால்ல வந்து இத்தனை பேர் இருக்கும் இல்லைங்களா, ஒருத்தரே இல்ல, ஒருத்தரே இருக்கும்போது என்ன நிலமை? நீங்க டைம் பார்க்க தேவையில்லை, யாராவது வந்து நம்மளை கலாய்ச்சிடுவாங்களோன்னு பயப்பட தேவையில்லை, வருஷம் பத்து ரூபாய் பார்க்க தேவையில்லை, கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு நிச்சயத்தையான நிலையில அந்த முதல் உயிர் தோன்றியது. அந்த முதல் உயிர்ல இருந்துதான் செல் காப்பிங் நடக்குது, நிறைய அமைப்பா வருது. காப்பிங் பண்ணும்போது எரர், மியூட்டேஷன், புதிய ஜீவராசிகள் வருது, குரங்கு வருது, குரங்குல இருந்து மனிதன் வரும். அதாவது அந்த ஓர் உயிராக, ஓர் உயிர் ஓர் உடலாக நாம் இருக்கும்போது நமக்கு வந்து நேரம், செக்யூரிட்டி, தூரம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனந்தமாக இருக்கும். அந்த நினைவுகள் மட்டும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோதான் மியூட்டேஷன் நடந்தாலும். இப்போ மனுஷன் வந்து என்னடா நினைக்கிறாங்கன்னா, அதாவது கான்சியஸ் மைண்ட்ல இல்லை, சப்கான்சியஸா நான் எல்லோரோடும் இணைந்து கொள்வதற்கு இந்த உடம்பு தான் தடையா இருக்குதுன்னு நினைக்கிறான். இந்த உடம்பை வந்து உதிர்க்கணும்னா என்ன பண்ணலாம், செத்து போகணும். இது சைக்காலஜி இல்லை, இது நான் சொல்றது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும், என்ன காமம் காவரம் பார்க்குறோம் இல்லையா, திருத்தந்தி பேப்பர் எத்தனை பேர் பார்க்குறீங்க, கள்ளக்காரன் எதிரொலி, கணவன் கட்டி கொலை, மனைவி கொலை, தீ பிடித்து பாசி, அதெல்லாம் டைரக்டாக நடக்குது. அதே போல் வன்முறை, அடுத்தது பணம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம சரவணபவன் அண்ணாச்சி தெரியும், அவர் ஏசியில் உட்காந்துக்கிட்டு போட வச்சார், இதுதாங்க விஷயம். இப்போ வந்து இந்த காமத்தில் இந்த கொள்ளுதல் கொல்லப்படுதல் எப்படி நடக்குது, உடல்கள் இணைது, அதே நேரத்தில் ஆத்மார்த்தமான ஒரு இணைப்பு கூட ஏற்படுதாங்க. அதாவது வந்து ஒரு கணவன் மனைவி வந்து ஒழுங்காக புத்துணம் பண்ணாங்க தான், ஒரு 15 வருஷத்தில் என்ன ஆகும்னா கணவன் நினைக்கிறதையே மனைவி நினைப்பாங்க, மனைவி நினைக்கிறதையே கணவன் நினைப்பான், அதான் இணைவு. இப்போ வந்து இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெண் கருவுற்ற பிறகு அவங்க வீட்டில் வந்து அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது, எதுவும் கேபிள் டிவி கட்டிட்டு மாட்டாங்களோ, ஆனால் அந்த முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் இருக்கும். அந்த கருவுற்ற பெண்மணியை பார்த்ததுமே நாஸ்திகது கூட ஒரு சிலிர்ப்பு ஏற்படும், ஏன்னா அந்த ஒரு உடலில் இரு உயிர்கள் இணைந்திருக்கிறது. அந்த நிலையை அடையணும்னா இவங்களுடைய தவிப்பு, அதை அங்கே சாதிக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு கிளியர் இல்லையா? இப்போ காதல், காதல் வந்து மனசுல தோணுது இல்லையா? மனோபாரகன் யாரு? சந்திரன். சந்திரனுக்கு வந்து லாஜிக் தெரியாது, சந்திரன் வந்து ஜலகாரகன், தண்ணி வந்து பள்ளத்து நோக்கி தான் போவோம், புரியுதுங்களா? பெரிய 5-star ஹோட்டல் வச்சுக்கிறவங்களுடைய பையன் பிளாட்பார்த்துல டீ கடை வச்சுக்கிறவங்க பொண்ணளவு போனோம், கரெக்டா? மனோகாரகன் சந்திரன். சரி, காதல் உருவாயிடுச்சு, அது நிலைக்கணும்ல, சந்திரன் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை ராசி மாறிடுறாரு, அப்போ எப்படி? அதெல்லாம் வந்து குருபலம் தேவைப்படுது. குருபலம், குருன்றவன் வந்து என்னடான்னா, நம்ம நியாயமாக நடந்துக்கிறோம், பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற இது தரான் குரு. சரி, இந்த
இதுதான் எல்லாத்துக்கும் மூலம், காசு பணம் காமம் எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ். இதெல்லாம் நான் வந்து விஸ்வகாதல் அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் எல்லோருடனும் தொடர்பு கொள்ள நினைக்கிறோம். பேஸ்புக் எப்படி இவ்வளவு வீக்காச்சு? மனிதர்களுக்குள் அந்த துடிப்பு இருக்குது, தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு. இப்போ ஒருத்தர்கிட்ட ஆண்ட்ராய்டு இருக்கும், ஒருத்தர்கிட்ட 141 ரூபா மொபைல் இருக்கும், ஒருத்தர் ஐபோன் வச்சிருப்பாரு, புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் நம்ம பாடி, நமக்குள்ளே இருக்கிற சிம் ஒன்று தான். நம்ம எல்லாரையும் ஆல்ரெடி ஒரு நெட்ஒர்க் வந்து இணைச்சிருக்குது. அதை வந்து ஈகோ வந்து கட் பண்ணுது. அந்த ஈகோ கட்டான காதல், அந்த ஈகோ தூண்டப்பட்டால் பிரேக்கப் கரெக்டுங்களா? திருமண வாழ்க்கை ஈகோ தூண்டப்பட்டால் விவாகரத்து. அந்த ஈகோ கொடுக்கறது சூரியன். இதில் ஒரு தொழில் ரகசியம் என்னடா, சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறான். எங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், அவனுக்கு துளி கூட ஈகோ இருக்காது, புரியுதுங்களா? கொஞ்சாதி வந்து குடம் கட்டி ரெடியாக வரும்போது நம்ம அப்படியே இது அடுத்து கீழே குட்டி போட்டு அந்த கொசுவத்தை மீன் விடுவோம். இதே எவன் ஜாதகத்தில் சூரியன் மருந்து வாங்கியிருக்கிறானோ அவன் தான் ஆகாரத்தில் ஐந்து போவான். அதான் காதல். இந்த வியக்தி காதல், அதாவது ஒரு தனி நபரை காதலிக்கிறான் பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னா அந்த விஸ்வ காதலினுடைய ஒரு போஸ்டர் மாதிரி, ஒரு மோஷன் போஸ்டர், ஒரு ட்ரெய்லர் மாதிரி. நம்ம ஆளுங்க ட்ரெய்லர்லேயே தின்னு போயிடுறாங்க, அதனால் உபயோகம் கிடையாது. அதாவது பக்தி, பக்தினா என்ன? அங்கே தேவி இருப்பாள், இங்கே பக்தன் இருப்பாள். பக்தன் வந்து தேவியை எத்தி உருகும்போது அங்கே வந்து தேவியும் இருக்க மாட்டான், இவனும் இருக்க மாட்டான், ஒரு உணர்வு வளையம்தான் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு காதல் ஏற்படும் போது உலகத்துக்கே நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, புரியுதுங்களா? இப்போ இந்த காதல்னால் வந்து இதை பற்றி 18 வகை காதலுக்கு ஒரு தொடரே எழுதலை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசிக்குவான், ஏ நான் அவளை மடங்கி காட்டா, அவன் முடியாதா? அது சூரிய காதல். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கேள்வி நேரம் வந்து ரொம்ப குறவாக இருக்கு, நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இப்போ இந்த களவு, களவுன்னா என்ன? மறைச்சி செய்யுது. ஊருக்கு தெரியக்கூடாது, அவன் சொந்தக்காரனுக்கு தெரியக்கூடாது, இவன் சொந்தக்காரனுக்கு தெரியக்கூடாது, மறைச்சி செய்யுது. அப்படின்னாலே என்ன வருதாங்க? கிரகம், எந்த கிரகம் வருது? ராகுக்கு, புரியுதுங்களா? இப்போ ஒருத்த ஜாதகத்தில் வந்து சுக்கரனோட ராகு கேதுவோ சேர்ந்துருக்கிறோம், களவு சிம்பிள். லக்னாதிபதி நிறையத்தில் இருக்கிறான், அவனுக்கு காதலை போய் உடனே வீட்டில் சொல்கிறதுக்கு தில்லு தம்பு தாக்கத்து இருக்காது, அதனால அது களவு நெறி, நல்லா களவு நெறி. அதுக்கப்புறம் வரதுதான் காமம். இப்போ வந்து காமம் அப்படின்ற உடனே என்னன்னா எல்லாரும் வந்து சுக்கரனெல்லாம் வந்து பேஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சுக்கரன், சுக்கரனுக்கான அடிப்படை லக்னம். லக்னம்ன்றது வந்து மற்ற 11 பாவங்களுடைய சுருக்கம். லக்னம் பல்பு வாங்கிச்சுங்க, மிச்சம் ஒவ்வொரு கிரகமும் சூப்பராக இருந்தாலும் நம்ம சிண்டெக்ஸ் ட்ராக்கை கவுத்து போட்ட மாதிரி தண்ணி வந்துட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும். நல்லா அம்மா குடி ஐயா குடி அந்த மாதிரி. இப்போ காமம் அப்படின்னும்போது லோயர் பாடி அப்பர் பாடி, உங்களுக்கு லோயர் பாடி வந்து நல்லா வேலை செய்யணும்னா அப்பர் பாடி நிறைய கஷ்டப்பட்டுருக்கணும். அப்போ ஒருத்த வந்து உடல் அளவில் சிரமங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன கண்டிஷனு? இப்போ எல்லா ஜோசிய புத்தகத்திலையும் என்னடா எழுதியிருப்போம்னா, ரத்தத்தில் சுகர்கள் இருந்து சுகர்களால் பார்க்கப்பட்டு, ஆமாங்களா? சுவர் இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டால் என்ன ஆகும்?
உடல் உழைப்புன்றது இருக்காது ஜீரோ. எப்போ உங்களுடைய அப்பர் பாடி வேலை செய்யலையோ லோயர் பாடியோ வேலை செய்யாது. இது மெடிசன், மெடிக்கலையும் அஸ்ட்ராலஜியும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். அதே போல் இந்த காமம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஒன்று உங்களுக்குள்ளோ கொல்ற இன்ஸ்டிங்க் இருக்கும், கொல்லக்கூடிய இன்ஸ்டிங்க் இருக்கணும், அப்போ உங்களால் வந்து சூப்பராக கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை கொல்லப்படும் இச்சை இருக்கணும், அப்போ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ என்ன அர்த்தம், ஒன்று சுபகிரகங்களாவது வலுத்திருக்க வேண்டும் அல்லது பாபகிரகங்களாவது வலுத்திருக்க வேண்டும், ரெண்டும் கெட்டா நான் இருந்துச்சுங்க. அதுதான் இந்த பழமொழி, இது ஆசை 60 நாள் கோபம் 30 நாள் அந்த கேட்டகிரி. அதாவது ஜாதகம் பார்க்கும்போது குருபலம் வந்துதான் சொல்கிறோம்ல, அந்த குரு தன்னுடைய மத்திய காலத்தில் தான் பலன் தருவார். அது ஒரு 4 மாதம் கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க சரியா போச்சா. குரு போன உடனே வாத்தியாருக்கு பேட்டரி அவுட்டு, அது விஷயம். இந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு அவசியம் தேவை. சூரிய ஜெனியில நீங்க தலை வேலை செய்யாது. ஆக்சுவலா அந்த உணர்வுகள் உண்டாகிறதே வந்து தலையில தான். சூரிய பல்புவனா போச்சு கதை. அடுத்தது சந்திரன், சந்திர சரியில் நீங்க இவன் என்னென்னவோ நினச்சிக்கிட்டு வருவான். வரும்போது எங்கே ஒரு மூலையில் ஒரு பொத்து முடி இருக்கும், உடனே ஒரு டாக் மாதிரி குறைப்பார். அதுக்கப்புறம் என்ன மேட்டர் நடக்குது அந்த மாதிரி. அதே போல் செவ்வாய், செவ்வாய்னா வந்து ரத்தம், ரத்த ஓட்டம். செவ்வாய்னா வந்து ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு போன் மேரோவில் உற்பத்தி ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் எல்லாம் தெருச்சண்டையில் பார்த்தீங்கன்னா எவன் வீக்காக இருக்கிறாலும் அவன் தான் முதல் அடி அடிப்பான். அப்புறம் நான் அடி வாங்குவோம், அது வேற கதை. அந்த மாதிரி அதுதான் வந்து இந்த செவ்வாய்க்கு பயன்படுத்த. இப்போ குடும்ப வாழ்க்கையில் வந்து எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் பக்காவாக இருந்தா உங்களுடைய வாழ்க்கை வந்து திறந்த புத்தகமாக இருக்கும். நாளுக்கு எது பதுவாகி இருந்தா சப்ப மேட்டரெல்லாம் வந்து ஒழிச்சு வைக்கிறது, மறைச்சி வைக்கிறது. அதே அவனுக்கு என்ன சொல்லணும், இவனுக்கு என்ன சொல்லணும், புத்தி போட சொல்லணும். அதே போல் குரு, குரு என்றால் வயிறு. பாடியில் வந்து ரெண்டு விங் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் விங், டைஜஸ்டிவ் விங், டைஜஸ்டிக் விங். அந்த விங் வேலை செய்யும் போது இந்த விங் வேலை செய்யக்கூடாது, இந்த விங் வேலை செய்யும் போது அந்த விங் வேலை செய்யக்கூடாது, பைபாஸ் ஆகணும். ஆகலைன்னா வயிறு கேட்டால் அல்சர், கேஸ்ட்ரிக், பெப்டிக் அல்சர், எல்லா கர்மாந்தரமும் வரும். அந்த இது மாதிரி 9 கிரகங்களும் ஒத்துழைக்கணும். அதே போல் 12 பாவங்களும் ஒத்துழைக்க வேண்டும், இல்லைன்னா வேஸ்ட் ஆஃப் இந்தியா. இது ஃபைனலாக ஒரு சொல்லி முடிகிறேன். இது இந்த காதல், கனவு, காமம் இதெல்லாம் எல்லா சப்ஜெக்ட்டு அது கிடைக்கணும். மேட்டர் என்னன்னா உங்கள் மனதின் மையம், அதான் உங்கள் உடலின் மையம், அதுதான் அந்த பவர். மேல் நோக்கி போனால் யோகிக் பவர், கீழ் நோக்கி போனால் தட்சா. இப்போ யோகா பிரகாரம், குண்டலி யோகா பிரகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை வந்து மூலாதாரத்தில் குண்டலி இருந்து கறக்கும், பிடிவாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேல் நோக்கி போவோம், இறப்பெருக்க மண்டலம். அதை வந்து அந்த குழந்தை வந்து ஃப்ரீயாக டீல் பண்ணி ஓப்பன் குக்காக இருந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய முன்னேற்றம் மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். எவன் ஒருவன் தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல், எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நடத்த முடிகிறதோ அவன் தான் கொடுத்து வச்சவன். பங்களா கட்டுறவன், ஏறி ஏறி ஆக்கிரமிக்கிறவன், இவன் கொடுத்து வச்சவன் கிடையாது. அதாவது எவனாவது கோபப்பட்டா அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எவனாவது பணம் பணம்னு அலைஞ்சா அந்த பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எவனாவது பதவி பதவின்னு அலைஞ்சா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த சப்ஜெக்டை வந்து ஐயா வந்து கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் எதனால் முடிஞ்ச வரைக்கும் கசிவை பண்ண நினைக்கிறேன். ஷார்ட்டாக பிடிக்கணும்னு முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பிளாக்ல கேட்க நிறைய கிடைக்கும்.
ஒன்பது வகை காதல், பதினெட்டு வகை காதல், நிறைய. நன்றி, வணக்கம்.